ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் தேவதையை கண்டேன் எபிசோட் நம்பர் 3. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் ஏபி டெய்ல் டைம் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் ரெண்டுத்தையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அதில் வர எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது எபிசோட்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் அகிலா ஹவுஸ், நைட் டைம். அகிலா ரூமில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கோபமாகவும் ஒருவித யோசனையாகவும் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களோட மைண்ட் வாய்ஸ், அவன் வந்தால் என் மகனை என்கிட்டேருந்து பிரிச்சிடுவான், என் மகன் என்னை விட்டு போயிடுவானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா, ஆஹா, இல்லை இல்லை, என் ஆதி அப்படிலாம் பண்ண மாட்டான், இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது புருஷோத்தமன் உள்ளே வராரு. அவர் வந்து அகிலா அப்படின்னு கூப்பிட்றாரு. அகிலாட்டேருந்து நோ ரெஸ்பான்ஸ். உடனே புருஷ் அகிலா அப்படின்னு அவங்க ஷோல்டரில் கை வைக்கிறாரு. அகிலா அப்போதோ ரியாலிட்டிக்கு வந்து, என்னங்க கூப்பிட்டிங்களா? புருஷ், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியே இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா? அகிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. குலதெய்வ கோவிலுக்கு எல்லா பூஜை பொருளும் எடுத்து வச்சாச்சா, இல்லை வேறு ஏதாவது எடுத்து வைக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. புருஷ், சரி அகிலா, நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிற ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுல, அத்தை மாமாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. அகிலா, சரிங்க. புருஷ், சரி நான் கொஞ்சம் கார்டனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். அகிலாவோட மைண்ட் வாய்ஸ், சாரிங்க, அவளை பற்றி உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதையோ யோசிக்கிறாங்க. சீன் ஷிஃப்ட்ஸ் டு வருண் ரூம். வருண் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வராரு. அப்போது ரம்யா பெட்டில் உட்காந்து புக்ஸ் படிச்சிட்ருக்கா. வருண் ரூமுக்கு வராரு. ரம்யாவை பார்த்துட்டு டோர் கிட்டேயே நின்று ரம்யாவை சைட் அடிச்சிட்ருக்காரு. ரம்யா எதர்ச்சியாக பார்த்துட்டு, என்னங்க அங்கேயே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறா. வருண், ஓ அழகை தான் ரசிச்சுட்டு இருந்த ரம்யா. வருண் அப்படி சொல்லவும் ரம்யா வெக்கப்பட்டு சிரிக்கிறா. வருண் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரம்யா பக்கத்தில் வராரு. ரம்யாவும் பெட்லேருந்து எழுந்து நிற்கிறா. என்ன வருண், ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. வருண் ரம்யா கிட்டே வந்துட்டே, அது நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரம்யா கிட்டே வராரு. ரம்யா, வேண்டா வருண், அங்கேயே நில்லுங்க, கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போகிறா. வருண், ஏன் நான் வரக்கூடாதா? ரம்யா, அது வந்து அவளுக்கு வார்த்தையெல்லாம் தடுமாறுது. வருண் ரம்யா கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ரம்யா வருண் மேலே வந்து சாயிறான். வருண் ரம்யா ஃபேஸை நிமித்தி அவள் கண்ணை பார்க்குறாரு. ரம்யாவும் பார்க்குறான், ஒரு சின்ன ஐலாக். அப்புறம் அவகிட்ட வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. ரம்யா வெக்கப்பட்டு வருணை ஹக் பண்ணிக்கிறான். சீன் ஷிஃப்ட்ஸ் டு வனஜா ரூம். வனஜா பெட்டில் உட்காந்து ஏதோ டீப்பாக யோசிச்சுட்ருக்காங்க. அவங்களோட மைண்ட் வாய்ஸ், அந்த வசுந்தரா வந்துட்டா நம்ம ராஜியெல்லாம் பழிக்காதே, அதுலேயும் அந்த பால்காவை மூஞ்சி வந்தால் எல்லோரும் அவ்வளோதான் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்போது என்ன பண்ணுறது, இந்த குடும்பம் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதே
வனஜா கையில் சடுக்கு போட்டுட்டே, இதை செஞ்சாதான் இனிமேல் நம்ம ராஜ்யம். மறுபடியும் அவங்களோட மைண்ட் வாய்ஸ், அகிலாவுக்கும் வசந்தராவுக்கும் பிரச்சனையை மூட்டி விட்டா போதும், அப்புறம் அவளுங்க அடிச்சுக்கிறத வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு ஒரு டெரர் ஸ்மைல் பண்ணுறாங்க. சீன் ஷிஃப்ட்ஸ் டு லண்டன். இட்ஸ் மார்னிங். வசுந்தராவும் ராஜசேகரும் சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது மேடம்னு ஒரு குரல். வசுந்தரா அவங்கள பார்த்து உள்ளே வர சொல்லி கையை காட்டுறாங்க. அவங்க உள்ளே வராங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, வசுந்தரா கிட்ட பிஸ்னஸ் பேச வந்த 4 பிஸ்னஸ் மேன். குட் மார்னிங் மேடம். வசுந்தரா, குட் மார்னிங், உட்காருங்க. பிஸ்னஸ் மேன் எல்லோரும் உட்காடுறாங்க. வசுந்தரா சர்வண்ட்டை சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க. இதை பார்த்தா வசுந்தராவோட பியே, என்ன ஒரு திமிரு இவளுக்கு, வாயில் கூப்பிட்டா என்னவா அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறாங்க. சர்வண்ட் வந்து பிஸ்னஸ் மேன் கிட்ட என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டுட்டு எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு போயிடுறாங்க. வசுந்தரா, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க? பிஸ்னஸ் மேன், மேடம் நாங்கள் இந்தியன் காஸ்டியூம் டிசைன் பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்களுக்கு உங்ககிட்ட உள்ள காஸ்டியூம் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்ககிட்ட பிஸ்னஸ் டீல் வச்சுக்கலான்னு வந்திருக்கோம். வசுந்தரா யோசிக்கிறாங்க. அவங்க யோசித்து என்ன முடிவு சொல்லுவாங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் ஏபி டெய்ல் டைம் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் ரெண்டுத்தையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதில் வர எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் பாய்.